ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பூபதி, Adda247 தமிழ்லேருந்து. மக்களே, ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விஓக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனது. ஸோ அந்த ரிசல்ட், அதாவது அந்த எக்ஸாமுக்கு அப்பீர் ஆனது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 1,800,000 மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போனாங்க. அதற்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாங்க, நியர்பை 10,000 வேகன்சி. அதற்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேர்த்தினால செக் பண்ண முடியல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான், அவங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது எக்ஸாம் எழுதுறது கிட்டத்தட்ட 1,800,000 பேர், எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,117 வேகன்சி. ஓகே, ஸோ இதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகலை, நிறையா பிரச்சனைகள் இருந்ததை தாண்டி இன்னும் ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று இருந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளறுபடி இருந்தது. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க் எடுத்திருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் போடாமல் இருந்து அந்த பிரச்சனை இருந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு போகிறதான ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் டிஎன்பிசி தரப்புலேருந்து ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க இது மாதிரி குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஓகே, நீங்கள் இன்னும் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சார் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதை பற்றி நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷோ பண்ணி காட்டுறேன். எப்படி ரிசல்ட்டை போய் செக் பண்ணுறது, எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் டீடெயில் இருக்கும்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கூகுள் சர்ச்சுக்குள்ளே போகிறேன் நான். எஸ், கூகுள் சர்ச்சுக்குள்ளே போயிட்டோமா? டிஸ்பிளேல இல்லையா? கைஸ், ஓகே, டிஸ்பிளே ஆகலையா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா கூகுள் சர்ச்சில் இருக்கோம். இதில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிங்க் வரும். வெறும் டிஎன்பிஎஸ்சி அது மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கு இல்லையா, ரிசல்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எங்கே போயிடும் அப்படின்னா, ஸோ நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கான பேஜஸ்க்குள்ளே போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கான லிங்க் தான் இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ச்சா இருக்கும், அந்த கேப்ச்சாவை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசல்ட், உங்களோட ரிசல்ட், உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. சரி, ஸோ இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன, என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நிறைய பேர் போடும்போது ஒவ்வொருத்தரும் என்ன ரேங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா, உங்களுக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். சார், எவ்வளோ மார்க் இருந்தால், இப்போ நான் 170+ இருந்தால் கிடைக்குமா, 160+ இருந்தால் கிடைக்குமா, 165+ இருந்தால் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேட்டராக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க்குக்கு மேலே இருந்தால் 100% ஜாப் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே ஒரு வீடியோ போடுவோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ இருந்தே டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே, அதுக்கான லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. அந்த வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே போல் சார் டிஎன்பிசி குரூப் 4ல அடாவோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எஸ் மக்களே. ஸோ நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அதனோட சக்ஸஸ் ஸ்டோரியோட நம்ம மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அவங்களோட வந்து உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீட் பண்ணுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்பவே மார்க் கம்மியாக இருக்குது, இந்த மார்க் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய டிஎன்பிசி நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்களேன். ஸோ வெளியில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு அரசியலை பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறை பற்றி பேசுகிறாங்கன்னா அது நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருப்பீங்க, எந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ நாலேஜ் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அடுத்த வரக்கூடிய செலெக்ஷனே நீங்கள் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டார் டிஎன்பிசி குரூப் 4. முதல் அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு இப்போ வந்து அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், நல்ல மார்க் வந்திருக்கு, அவருக்குள்ள அந்த ஹோப் இருக்குது, அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அவ்வளோ நாலேஜ் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, என்னோடய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெஸில் தான் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. அப்போ நான் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4, அதாவது அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி வேகன்சி என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஜஸ்ட்டு கிடைக்கல, கொஞ்சம் மார்க்கில் கிடைக்கல, கிடைக்காது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணார். பட் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி என்னது தான் சார், ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன், படிச்சுட்ருக்கேன், டெஸ்ட் போட்டுட்ருக்கேன், ரிவிஷன் இப்போ கரெக்டாக பண்ணிட்டுருக்கேன், அடுத்து என்னது தான். பட் ஆனால் டிலே ஆகுது, அடுத்த வேகன்சி வரைக்கும் நான் டிலே பண்ண போகிறேன், வெயிட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு மார்க் கம்மியாக எடுத்தவங்க, கம்யூனிட்டி ரேங்க்லாம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், உங்கள் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கக்கிட்ட இருக்கிறத விட உங்களுக்கு தான் நாலேஜ் அதிகமாக இருக்குது. அப்போ உங்கள் நாலேஜை நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா.
இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு வேற ஒரு ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ண போயிட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே நான் வெளியில் போயிட்டு மட்டும் உள்ளே வந்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு இருக்கிற நாலேஜோட அதிகமான நாலேஜ் மைண்டில் வச்சுருப்பாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அந்த டாப் லிஸ்ட்டில் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும், என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க, தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.